एक्सरसाइज नंबर 3.1 क्वेश्चन नंबर 5 फाइंड द सम ऑफ स्क्वायर्स ऑफ रूट्स ऑफ द इक्वेशन 2x⁴ माइनस 8x³ प्लस 6x² माइनस 3 इक्वल टू 0 सो कुड़तरुगर गिवन इक्वेशंस के ना कंडपिडिक्क सोलिरुके सम ऑफ स्क्वायर्स ऑफ द रूट्स அதாவது இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா டிகிரி 4 அப்ப இதுக்கு 4 ரூட் இருக்கும் அந்த 4 ரூட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இந்த வேல்யூ தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூட் எடுப்போம் எப்படி இருப்பான் ஆல்பா பீட்டா காமா டெல்டா சோ அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸுக்கு தான் சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 சமேஷன் 4 கண்டுபிடிக்கணும் சோ அதுக்காக நான் எடுத்துக்கிற ரூட் வந்து ரெட் ஆல்பா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x⁴ மைனஸ் 8x³ பிளஸ் 6x² மைனஸ் 3 0 சோ இப்ப இதை ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன சியோட வேல்யூ டியோட வேல்யூ இயோட வேல்யூ என்னன்னு சொல்லணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏ ஈக்குவல் x⁴ இருக்கு x³ இருக்கு x² இருக்கு x இல்ல அப்ப அதோட கோபிஷியன்ட் என்ன அது 0 அப்ப ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு மைனஸ் 8 சி ஈக்குவல் டு 6 டி ஈக்குவல் டு 0 E equal to minus 3. So, இப்ப கண்டுபிடிக்கலாம் summation 1. Summation 1 என்ன அர்த்தம் sum of all the roots. அப்ப alpha plus beta plus gamma plus delta equal to minus b by a. B ஓட value equal to minus 8. Apply பண்ணும்போது minus of minus 8 divided by 2. 2 18 cancel பண்ணலாம் minus minus plus ஆயிடும் அப்ப 2 18 cancel பண்ணா 4 கிடைக்கும் அப்ப alpha plus beta plus gamma plus delta equal to 4 summation 2 equal to sum of product of two roots appa alpha beta plus alpha gamma plus alpha delta equal to plus beta gamma plus beta delta plus gamma delta equal to c by a c oda value equal to 6 6 divided by 2 appa alpha beta plus alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta equal to 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதே போல ஒரு சம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்திருப்போம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து இந்த ரெண்டு டேம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலே போதும் இதை வச்சு என்ன பண்ணிருப்போம் அதோட ஆன்சர் சொல்லியிருப்போம் ஸோ அப்போ அதுக்காக நம்மனா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம் என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்முலாக்கு இங்கே அப்ளை பண்றோம் அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் ஏசி பிளஸ் பிடி பிளஸ் பிசி பிளஸ் சிடி ஸோ அப்போ எனக்கு தேவையானது இந்த டேர்ம் தான் தேவை அப்போ இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகுமா அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் ஏடி பிளஸ் பிசி பிளஸ் பிடி பிளஸ் சிடி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஸோ இதில் எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா பிக்கு பதிலாக பீட்டா சிக்கு பதிலாக காமா டிக்கு பதிலாக டெல்டா அப்படின்னு நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இதை அப்ளை பண்ணலாம் இப்போ ஆல்ஃபா ஏவுக்கு பதிலாக கொடு அப்போ இந்த இடத்துல ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா கொடுப்பேன் பிக்கு பதிலாக பீட்டா கொடுப்பேன் சிக்கு பதிலாக காமா கொடுப்பேன் டிக்கு பதிலாக டெல்டா கொடுப்பேன் அப்போ கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த ரெண்டு வேல்யூவும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக நான் 4 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலாம் அப்போ வேல்யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும் 4² மைனஸ் 2 இன்ட்டு 3 அப்போ 4² ஈக்குவல் டு 16 16 மைனஸ் 6 ஸோ அப்போ வேல்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 10 ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 இதுதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 10 தேங்க்யூ